புத்திசாலித்தனத்தோட நடந்துக்கோ. எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அம்மா உலகத்துல யாருக்கும் கிடைச்சிருக்க மாட்டாங்க. திடீர்னு உன் பையன் அண்ணக்காவடியா பாத்து இழுத்துட்டு வந்தானே, அப்ப என்ன பண்ணுவ? அவனை வளர்த்து பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சது வசதியான இடத்துல வரன் பாக்கதான். டேய், பெட்ரோல் பங்க்ல மொபைல் போன் யூஸ் பண்ண கூடாதுடா. இங்க என்ன நோண்டிட்டு இருக்க? என் ஆளுக்கு டிரைவ் பண்ற மச்சி. சார், என்னடா மிஸ் கால் கூட கொடுக்காம டபாய்க்குதா? டேய், கேர்ஃபுல்லா இருடா. இப்பெல்லாம் பொண்ணுங்க ஆள மாத்துறது மாச கணக்குல வார கணக்குல. ஏய், நீ வேற டென்ஷன் ஆகாதடா, வேலைய பாரு. ஐயா, நேத்து ஈவினிங் பேப்பர் பார்க்கலையா? ரெண்டாவது காதலுக்கு மரியாதைன்னு ஒரு மேட்டர் போட்டிருந்தான் பாத்தியா மச்சான்? பாண்டி பஜார் பிளாட்ஃபார்ம் கடையில செப்பல் வாங்கிட்டு சைஸ் சரியில்லைன்னு மாத்துற மாதிரி ஒரு பொண்ணு அவ லவ்வரே மாத்திருக்காடா. அதுவும் நம்ம ஒரு பொண்ணுடா. எவனோ பாபுன்னு ஒரு கேனப்பைய அவளுக்கு ரொம்ப சளிச்சு போச்சு. கம்ப்யூட்டர் சொல்லி கொடுக்குற வாத்தியார கரெக்ட் பண்ணிட்டு அவனை தொங்கல்ல விட்டுடுச்சு இந்த டிக்கெட்டு. மச்சான், பெத்தவங்களை விட பொண்ணுங்களை லவ் பண்றான் பாரு, அவனுக்கு தான் கடமை உணர்ச்சி அதிகமா இருக்கணும். 24 மணி நேரம் கண்காணிக்கணும்னு வச்சுக்கிய, வண்டி தானா செகண்ட் ஓனரை தேடி போயிரு மச்சான். டேய், அவ ஏதோ ஊர் மேற பொண்ணு, கேடு கட்டத்தனமா ஏதோ பண்ணிருக்கா, அதெல்லாம் நல்ல பொறப்பாவே இருக்காது. ஆமா, நீ ஏன் ஆள் அந்த லிஸ்ட்ல சேர்க்கற? வேணாண்டா. மேடம், ஃப்ரெண்ட்லயும் புடிங்க. அக்கா குடுங்கக்கா, நான் பாத்துக்கிறேன். மச்சி, நீ சொல்ற மாதிரி பொண்ணுங்கெல்லாம் அவசரப்பட்டு முடிவு எடுப்பாங்க, நான் ஒத்துக்கிறேன். ஆனா மச்சி, கொஞ்சம் உஷாரா இருந்தா ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடலாம். என்ன கரெக்டா? அப்பா காதல் மண்ணா, பேப்பர்ல வந்த அலஞ்சாங் கேஸுக்கும் ஓ ஆளுக்கும் 16 வித்தியாசம் இருக்கு. போதுமா, வண்டியில ஏறு. சரி தாங்க மேடம், தேங்க்ஸ். அட விடுக்கா, ஊர்ல 1000 பேர் 1000 பேசதான் செய்வாங்க, இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுறணும்க்கா, எல்லாம் நம்ம நேரம்க்கா. இல்ல, மதி இப்படி பண்ணதுக்கு இனிமே தெரிஞ்சு உங்க முகத்துல எப்படி முழிக்கிறது? அவங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்க. ஆனா முன்ன பின்ன தெரியாதவங்கெல்லாம் இப்படி கேவலமா பேசுறத கேட்க வேண்டியதா இருக்கு. சுந்தரி, ஒரு நிமிஷம் வந்துட்டு போமா. வர சார். வணக்கம் அக்கா. மதிய பத்தி அவரா கேட்டா மட்டும் சொல்லுங்க, என்ன சரியா? சரி போங்கக்கா. சார், என்ன விஷயம்? ஆ வாமா, எல்லாம் நம்ம மதி விஷயமா தாம்மா. இந்தா இந்த போட்டோவை பாரு. இதை விட ஒரு நல்ல இடம் நம்ம மதிக்கு அமையாது. நான் தெளிவா சொல்லிட்டேம்மா, நம்ம குடும்ப நிலைமை இவ்வளவுதான் செய்ய முடியும்னு எல்லாத்தையும் விவரமா சொல்லிட்டேம்மா. பையன் ஸ்கூல் வாத்தியாரு, பர்மனண்ட் ஜாபு. அம்மாவும் பையனும் மட்டும்தான். அப்பா சின்ன வயசுலயே தவறிட்டாரு. வேற பிக்கல் பொண்ணுங்களே கிடையாதுமா, ரொம்ப பொறுப்பான பையன். மதுராந்தகம் பக்கத்துல இப்பவே 1/2 நிலம் வாங்கி வச்சிருக்கேன்னா பாத்தீங்க. என்ன சுந்தரி, நான் பேசிக்கிட்டே போறேன், பதிலியே காணும். என்னமா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அது வந்து அடி மேல அடி வாங்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்க. என்ன சுந்தரி, இது கல்யாண பேச்சு பேசுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீ உன் பொண்ணுகிட்ட தெளிவா கேட்டிருக்க வேண்டாமா? நான் வேற பைத்தியக்காரனாட்டம் ஊர் புற சொல்லி வச்சிருக்கேன், சுந்தரி பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுங்கன்னு. அந்த இடத்துல உன் பொண்ணை பத்தி ஆஹா ஓஹோன்னு சொல்லியிருக்கேன்,
இப்ப போய் நான் என்னன்னு அவங்கிட்ட சொல்றது? சம்பந்தம் பேச வந்தா மரன் என்னைய அசிங்கம் நினைக்க மாட்டாங்க. ச்சே, என்ன பொண்ணுமா நீ? உன்ன சொல்லியும் தப்பு இல்ல. இந்த காலத்துல வளத்து ஆளாக்குறதுக்கு மட்டும் தான் பெத்தவங்க, மத்ததெல்லாம் அதுங்களே பாத்துக்குதுங்க. தோ பார் சுந்தரி, மூத்தது கதை இப்படி ஆச்சுன்னா மத்த ரெண்டு பேருக்கும் ரொம்ப சிரமப்படுவ. நான் தெரியாம தான் கேக்குறேன், மத்த ரெண்டு பேரும் எப்படி? இல்ல அவங்களுக்கு இப்படி ஏதாச்சும் உண்டா? அவங்க விஷயத்திலேயாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, முன்னாடியே கேட்டுருமா. ஐயோ சார், அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க சார். ஆமா, மூத்த பொண்ணையும் நேத்து வரைக்கும் சின்ன பிள்ளைன்னு தான் சொல்லிட்டு இருந்த. தோ பர்மா, திரும்ப திரும்ப காயப்படுறதுக்கு உனக்கு தெம்பு இருக்கான்னு எனக்கு தெரியல, அதனால தாம சொல்றேன். பாசம் வேற, கண்டிப்பு வேற. இனிமேலாவது ரொம்ப கவனமா இருமா. போமா, போய் வேலையை பாரு. ஏ சூர்யா, டைம் ஆயிட்டு இருக்குடி, இன்னும் அந்த தூங்கிட்டு இருக்கான். என்னடி மண்டி அடிட்டு சும்மா இருக்க? ஏன் மேல ஏன்டா எரிஞ்சு விழுற? நம்ம வீட்ல நாமளே வெளியால் மாதிரி இருக்கமே, நானே கடுப்புல இருக்கேன். எங்க வீட்டு மாப்ள தூக்கத்தை டிஸ்டர்ப பண்ண முடியல, இன்னைக்கு ஒரு நாள் காலேஜ் லீவ் நானே சொல்லிட்டுமா? வந்த ஒரு நாளைக்கு இப்படி இன்னும் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்குமோ. சரி சரி விடு, நீ போய் மதி கிட்ட சொல்லி அந்தால முதல்ல எழுப்ப சொல்லு. ஆ மதி, அவரை போய் முதல்ல எழுப்பி விடு. என்னடா நீ, அந்த ஆளு இந்த ஆளுங்கிற? ஏண்டி நீ என்ன அவருங்கிற? ஏ மாமன் சொல்ல மாட்டீங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு கோவம் இருந்தாலும் அது என்கிட்ட தானே காட்டணும். அவரு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நாங்க என்ன சொல்லிட்டு நான் எழுத ஆர்ப்பாட்டம் பண்ற நீ? பின்ன என்னடா, எதுக்கு அவர் மேல இப்படி கோவமா பேசுறீங்க? அத நான் சொல்லட்டுமா? அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன ஏன் பிடிக்கலன்னு நான் சொல்லட்டுமா? இல்லங்க, அவங்க சும்மா விளையாட்டுக்கு. நாங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அதனால தானே? என்ன மச்சான், கரெக்ட் தானே? இல்ல பொதுவாவே உங்க ரெண்டு பேருக்கும் லவ்னாலே பிடிக்காதா? எங்க மேல நியாயமா கோபப்பட வேண்டியது உங்க அம்மா தான். அவங்களே சும்மா இருக்காங்க ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களே லவ் மேரேஜ் பண்ணவங்க, அதனாலதான். நீங்க பாருங்க, சும்மா தேவலாம எங்க அம்மா பத்தி பேசாதீங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். பாரு கோவத்தை, இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? சரி விடுங்க, உங்க அம்மாவும் அப்பாவும் லவ்வே இல்லாம தான் வாழ்ந்தாங்க, போதுமா? பாரு மதி சூரிய, நான் என்ன சொன்னாலும் கோவப்பட்டா எப்படி? இல்லங்க, அவ கொஞ்சம். நீ ஒண்ணு எனக்கும் என் மச்சினிக்கு நடுவுல நாட்டாம வேலை எல்லாம் பண்ண வேண்டாமா? நாங்க இன்னைக்கு அடிச்சுப்போம், நாளைக்கு சேர்ந்துப்போம். என்ன சூரி? என் பேரு சூர்யா. அப்படியா சூரி? எனக்கு டைம் ஆச்சு, நான் காலேஜ் கிளம்புறேன். என்ன, சூர்யாக்கு காலேஜ்னா அவ்வளவு இஷ்டமா? அவ ரொம்ப நல்லா படிப்பா. நீங்க போய் பிரஷ் பண்ணுங்க, போங்க. நடராஜ், இங்கே கொஞ்சம் வாப்பா. இதில் பேஸ்ட் எப்படிப்பா எடுக்கிறது? கொஞ்சம் எடுத்துக்கூட. ஓ, அப்படி தான் எடுக்கணுமா? எனக்கு தெரியலையே. இந்தாங்க புதுசு இருக்கு, அம்மா சொல்லிட்டு தான் போனாங்க, மறந்துட்டேன். சோப்பு இந்த சோப்பில் நான் யூஸ் பண்ண மாட்டேன் மதி, கிளியர்ஸ்னு ஒரு சோப் இருக்கும், அதை வாங்கிட்டு சொல்லு. ப்ளீஸ்டா, வாங்கிட்டு வரியா? எப்படி இருக்கும் தெரியும்ல? ப்ளூ கலரில் கண்ணாடி மாதிரி இருக்கும். அவன் பாட்டுக்கு வேற ஏதாவது சோப் வாங்கிட்டு வந்து என்ன டென்ஷன் பண்ணிட்டு போகிறான்? டேய் ப்ளீஸ்டா, எனக்காக.
உன் ரூம்ல தான் என் சட்டை இருக்கு. முதல்ல போய் அதை எடுத்து வா. நிமிஷத்துல வீட்ல இருந்து கிளம்பிடுவேன். நீ அங்கேயே வெயிட் பண்ணு. ஓகேவா? நான் வந்துறேன். யார வெயிட் பண்ண சொல்ற? எங்க? எதுக்கு? என்னம்மா இவ்ளோ கேள்வி கேக்குற? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல. திவ்யாமா அவ வண்டி சர்வீஸ்க்கு கொடுத்திருக்கா. பிக்கப் பண்ணிக்க முடியுமானு கேட்டா போதுமா? ஆமா, நீ எங்க வேணா போவ வரவ ஒரு வார்த்தை கூட நான் உன்ன கேட்ற கூடாது. பாரு, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு லீவ் போடுற. துணி எவ்வளவு சேர்ந்திருக்கு பாரு. அம்மா நர்மதா இருபது வருஷத்துக்கு முன்னாடி மூணு குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இந்த வீட்டு வாசல்ல வந்து நீ பரிதாபமா நின்னது இன்னும் என் கண்ணுக்குள்ளே இருக்குடி. அன்னைக்கு நான் ஸ்வேதாவை இடுப்புல வச்சுக்கிட்டு சாதம் ஊட்டிக்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டுல வேலை ஏதாவது இருந்தா கொடுங்க, செய்யறேன்னு நீ கேட்ட. இந்த வீட்டுல வேலைக்கெல்லாம் ஆள் வேணாம்னு சொல்லணும்னு தான் நான் நினைச்சேன். அப்பதான் உன் பொண்ணு மதியை கவனிச்சேன். அவ பார்வை முழுசும் என் கையில இருந்த சாத கிண்ணத்து மேல இருந்துச்சு. அவ முகத்துக்காக தாண்டி அன்னைக்கு நான் உன வேலைக்கே சேர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு அந்த பொண்ணு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அன்னைக்கு அவ முகத்துக்காக உன்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு ஓ முகத்துக்காக அவளை சேர்த்துக்க வேண்டியதா போச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அதே பரிதாபமான முகத்தோட நேத்து நான் உன பார்த்தப்போ என்னால தாங்க முடியலடி. நானா இருந்தா போய் தொலைதுன்னு விட்டு தொலைச்சிருப்பேன். உன்னால மட்டும் எப்படி மறுபடியும் சேர்த்துக்க முடிஞ்சது? நீங்க செஞ்சதுதான் கரெக்ட். லவ் பண்ணும்போது அப்படிதான் தோணும். அம்மா அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே ரெண்டாம் பட்சமா தான் தெரிவாங்க. பிடிச்சவனை தவிர வேற யாருமே தேவையில்லைன்னு தான் தோணும். யாருமே இல்லாம தனியா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அப்புறமா தான் புரியும். இப்ப எனக்கு புரியற மாதிரி. நல்ல வேலைக்கா நீங்க மதியை ஏத்துக்கிட்டீங்க. எனக்கு வேற வழி தெரியல நர்மதா. எப்படியோ போட்டுன்னு விட்டுடலாம். ஆனா அதுக்கப்புறம் அவ எப்படி இருக்காளோ எங்க இருக்காளோன்னு அவஸ்தையிலேயே வாழ வேண்டி வந்திருக்கும். அதுக்கு இது எவ்வளவோ மேலன்னு தோணுச்சு. அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் சரிதான். ஆனா பெரிய குழப்பத்தோட எல்லாம் மதிய கல்யாணம் நடந்திருக்கு. முதல்ல பாபுன்னு யாரோ ஒருத்தன லவ் பண்ணா, அப்புறம் இந்த சோமுங்கிறவனோட எல்லாம் ஊரை விட்டு ஓடி போயிட்டா. கல்யாணங்கிறது எவ்வளவு யோசிச்சு பண்ண வேண்டிய விஷயம், இவ என்னமோ எடுத்த கவுத்தோடு பண்ணிட்டு வந்து நிக்கிறா. அப்படி என்னதான் கன்ஃபியூஷன் மதிக்கு? மேம்போக்கா பார்த்தா மதி செஞ்சதெல்லாம் தப்பா தான் தெரியும். அவ எதனால இப்படி ஒரு முடிவு எடுத்தான்னு அவளுக்கு மட்டும்தானே தெரியும். மதி கிட்ட நான் பேசின வரைக்கும் சூழ்நிலை தான் அவளை இப்படி ஒரு முடிவு எடுக்க வச்சிருக்கு. மதி ஒன்னும் சின்ன குழந்தை இல்லக்கா. தனக்கு எது சரியா இருக்கும்னு அவ யோசிச்சுதான் முடிவு எடுத்திருப்பா. முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் அவகிட்ட கேட்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? மதி மாதிரியே நாமளும் அதெல்லாம் மறக்கிறதா நல்லது. ஆமா நர்மதா, எனக்கும் நீ சொன்னதுதான் சரின்னு படுது. ஏதோ மாப்பிள்ள நல்லவரா தான் தெரியறாரு. என்னை உங்க மூத்த பிள்ளையா நினைச்சுக்கோங்கன்னு சொன்ன போது மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. மதி கிட்ட பாசமா பழகிறதும் வீட்டுல உரிமையா நடந்துக்கிறதும். கல்யாணம் ஆன புதுசுல எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க. அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த எப்ப சொல்ல போறாரா? அதான் அவங்க அம்மாக்கு ஏதோ என்னது இது உடம்புன்றதா பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுக்காக எதையுமே சொல்லாம இருந்துட முடியுமா? ஒருவேளை எப்படி சொல்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு என்னமோ. இதுல யோசனை பண்றதுக்கு என்ன இருக்கு? தைரியமா தாலி மட்டும் கட்ட தெரிஞ்சதுல. இன்னைக்கு சொல்லலாம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் சொல்லலாம். எது அவங்க அம்மா ஹார்ட்டுக்கு பெட்டர்ன்னு அவரை சீக்கிரமா முடிவு பண்ண சொல்லு. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு உன் வீட்டு வாசல்ல வந்து நின்னு கத்துனா உனக்கு தாண்டி பிரச்சனை. புரியுதா? நீங்க சொல்றது சரிதான். மதியோட கல்யாணம் தான் கெட்ட நேரம் இப்படி நடந்து போச்சு. அவங்க கிட்ட சொல்லிட்டு சின்னதா ஒரு ரிசப்ஷனுக்கு ஏற்பாடு பண்ண. நடந்த தப்பெல்லாம் சரி பண்றதுக்கு அது ஒண்ணுதான் வழி. என்ன? ஆமாங்கா, அதான் கரெக்ட். இப்ப எங்களே எடுத்துக்கோங்க.
எங்க மேரேஜ் ரெண்டு பேர் வீட்லயே அக்செப்ட் பண்ணல. எங்க கல்யாணம் சொந்தக்காரங்க நிறைய பேருக்கு தெரியாமே நடந்து போச்சு. விஷயம் தெரிஞ்சு ஒவ்வொருத்தர அப்பா அம்மா கிட்ட கேக்கும்போது அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. அதுக்காகவாது நீங்க ரிசப்ஷன் வெச்சு தான் ஆகணும். ஆமா நர்மதா, நானும் அதை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நல்ல நாளா பார்த்து ரிசப்ஷன் வைக்கணுமா. சார் சார் சார், ஒரு டவுட். எனக்கே தெரியாது. சும்மா உளறிட்டு இருக்காத. உன்னை விட நான் தான் பெட்டர்னு அவள் ஃபீல் பண்ணியிருக்கா. அது ஏன் எதுக்குன்னு அவளை போய் கேளு. அப்படிலாம் இருக்கவே இருக்காது. ஒரு மருதாணி கூட காலம் போற நான் தான் வச்சு விடணும்னு ஆசைப்பட்டவடா. என் பதி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியடா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? மருதாணி வச்சு விடுறது தானே? ஒன்று பண்ணு, ஸ்ட்ரெயிட்டாக பனகல் பார்க் போ. அங்கே ஒரு ஸ்டூலில் போட்டு உக்காரு. வரவங்க போகிறவங்களுக்குலாம் மருதாணி வச்சு விடு. உனக்கு பணத்துக்கு பணமும் ஆச்சு, ஃபீலிங்ஸ்க்கு ஃபீலிங்ஸும் ஆச்சு. வரட்டா?